என்னோடய ஃபின்ச்சஸோட சிக்ஸ் எக் ஃபுட் சாப்பிட்றது தான் பார்த்துட்ருக்குறீங்க. நான் எக்கில் வெறும் ஒயிட் மட்டும்தான் என்னோடய ஃபின்ச்சஸ்க்கு நான் கொடுக்குறேன். வெறும் ஒயிட் மட்டும் கொடுக்குறதுனால என்னோடய ஃபின்ச்சஸ்க்கு வந்து இந்த கொழுப்பு கட்டிகள் பிரச்சனைலாம் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ரெகுலராக எக் ஃபுட் வச்சிட்ருக்கேன். ஸோ சிக்ஸோட குரோத்துக்காக எக் ஃபுட் ரெகுலராக வைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லோ ஆட் பண்ணுறதில்ல, அதாவது மஞ்சக்கரு ஆட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் நான் தனித்தனியாக தான் குருவிகள் வச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா எக்கோட ப்ரோட்டீன்ஸ் வந்து தனியாக கிடைக்கும்போது அதோடய குரோத் வேறு மாதிரி இருக்கும். கேரட் பீட்ரூட்டோட ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும்போது அதோட குரோத் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எதையுமே இந்த எக் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட சிக்ஸோட க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஃபின்ச்சஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும், ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து நான்வெஜ் போய்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.